நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடமே கள்ளக்குறிச்சி நான் ஒரு அமர் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா எயித்து சயின்ஸில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் இந்த பாடத்திற்கான புக் பேக் ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா சூப்பரான ஒரு ஷார்ட் கட்டு காற்றுருக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப இந்த பாடம் முழுசாக சூப்பராக அழகாக முடிச்ச அந்த திருப்தி முழுசாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்ல வைப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவாக அப்படி இருக்கும் சரிங்களா ஓகே எப்படி சார் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படிங்கிறது எயித்து சயின்ஸுங்க சரிங்களா ஓகே எயித்து சயின்ஸு தேட் அமில் வரும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரே புக்காக இருந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா சரிங்களா இது வந்து பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஒன் சரிங்களா ஓகே இந்த அமிலங்கள் காரங்கள் அப்படின்னாவே இல்லை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அமிலங்கள் காரங்களாகவே அதோடய பண்புகள் தெரியணும் அதோடய பயன்கள் தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வந்து அதோடைய நடுநிலையாக்கலாம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அமிலமும் காரமும் சேர்ந்தா என்ன கிடைக்கும் அப்படி கேட்டால் உப்பு ப்ளஸ் நீர் கிடைக்கும் பேர் தான் நடுநிலை ஆக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நிறங்காட்டிகள் சரிங்களா செயற்கை நிறங்காட்டி இயற்கை நிறங்காட்டின்னு இருக்குது இந்த நிறங்காட்டிகள் எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டுனா அமிலமாக காரமாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நிறங்காட்டிகள் அப்படிங்கிறத இந்த சிவப்பு லெட்மஸ் தால் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த லெட்மஸ் தால் இந்த நிறங்காட்டிகள்லாம் கண்டிப்பாக இது அமிலத்தன்மை வாய்ந்ததா காரத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நிறங்காட்டிகள் பயன்படுகிறது சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி அமில அமிலங்கள் சரிங்களா இது எப்படி நம்ம ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன் அமிலங்கள் அப்படின்னாவே இந்த அசிடி என்ற லத்தின்னு சொல்லிட்டு இருந்து எடுக்கப்பட்டது அமிலம் அப்படின்னாவே சரி அமிலம்னாவே அம்மானு ஷார்ட்கட் நான் வச்சினோம் காரம் அப்படின்னாவே நம்ம ஒரு கிலோ ஒரு செவ் மிளகாய் தூள் அப்படி கூட நான் வச்சுக்கலாம் மிளகாய் தூள் இல்லை ஒரு கிலோ காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மிக்சரில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுமாதிரி நான் வச்சுக்கலாம் காரம்னா வந்து செ மிளகாய் தூள் நான் வச்சுங்க அமிலம்னா அம்மா நான் வச்சுக்கங்க அம்மா எப்போவுமே வந்து புளி குழம்பு வைக்கிறதுல ஃபேமஸு புளிப்பு சுவையை கொண்ட அசிட்டஸ் சரிங்களா அசிட் சென்றது லத்தின் சொல்லியிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அமிலம் எப்பவுமே வந்து எந்த வந்து அயனை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமிலம் எப்பயுமே நீரில் கறந்து ஹைட்ரஜன் அயனியை கலந்துருக்கும் சரிங்களா ஹைட்ரஜன் அப்படின்னாவே அம்மா அப்படின்னு சொன்னாங்க அம்மா எப்பவுமே என்னது நம்ம எப்போயுமே ஹை லெவலில் வச்சு தான் நம்ம பார்ப்போம் ஒரு பெரிய ஹைட்டில் வச்சு பார்ப்போம் அம்மானாவே ஹைட்ரஜனை கொண்டிருக்கும் இது அமிலங்களுங்க காரங்கள் அப்படின்னாவே என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி சொல்லிருக்கேன் காரம்னா ஒரு மிளகாய் தொழில் ஆகு வச்சுங்க இப்போ காரம் அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கார் அதிகமாக போச்சுன்னா ஒரு சீனியை கொட்டி நம்ம என்ன பண்ணுவோம் ஷா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்கண்ணா ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்க மொத்தமாக இங்கே ஷார்ட் கட் சொல்லிடுறேன் ஒரு இம்பார்ட்டண்ட் ஷார்ட்கட்லாம் சொல்லிடுறேன் இப்போ அம்மானா அமிலன்னு அர்த்தம் அம்மானா அமிலன்னு அர்த்தம் அம்மாவே நேசி அப்படின்னா அந்த சிவ தாள் தாலு சொல்லுவாங்களே நேசி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா இது நீல ஸ் நீல லிட்மஸ் தாளை செவப்பு லிட்மஸ் தாளாக மாட்டுகிறது செவப்பு அதான் நேசினா நேனா நீ நர்த்தோம் நீளம் நீலம் டு சிவப்பு அதே காரம்னா சார் காரம்னா லிட்மஸ் லெட்மஸ் தாள் எப்படி மாறும் அப்படிங்கிறதுனா காரம் அதிகமான நம்ம என்ன கொட்டுவோம் சீனி கொட்டுவோம் சீனி கொட்டி நம்ம அந்த காரத்தை வந்து குறைப்போம் அப்படிமாரி செவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது காரம் இது வந்து லெட்மஸ் தாளுக்கு சரிங்களா இது நாப்போ வச்சோம் அமிலனாவே அம்மா அம்மாவை நம்ம ஹை லெவலில் வச்சு பார்ப்போம் அதான் ஹைட்ரஜன் ஐனி இருக்கும் அதான் ஹச்சு ஹச்சு ப்ளஸ் அம்மானால் ப்ளஸ் தான் காரம்னாவே அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுக்கு வந்து எப்படி சொல்கிறது வயிறு வந்து ரொம்ப ஆபத்து நம்ம எப்படி நான் வச்சுன்னா காரம்னாவே நம்ம காரம் சாப்பிட்டா எப்படி கத்துவோம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படியே நம்ம கத்துவோம் ஓ அப்படின்னாவே ஓக்சச்சி மைனஸ் ஓஹெச் ஐனி மைனஸ் அந்த தொகுதியை வந்தால் அது காரம் ஹைட்ரஜன் ப்ளஸ் அந்த தொகுதியை கொண்டு அது அம்மிலாம் அப்படி சொல்லுவாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் கட் ஒன்று சொல்லிடுறேன் அசின் வீட்டில் எப்போது வந்து ஊர்கா இருக்கும் அசினுனுக்கு ஊர்கா தான் ரொம்ப பிடிக்கும் அசினாவே ஒரு பெண்ணுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா அசின் ஒரு பெண்ணு இது எதுக்கு சார் அப்படிங்கன்னா அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது ஊர்காயில் வினிகராக பயன்படுத்துகிறாங்க அசின் வீட்டில் அப்படின்னா வினிகர் அர்த்தம் ஷார்ட்கட் உள்ளே நம்ம போய் பார்க்குறப்ப உங்கள் நல்லாவே உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து மீது ஷார்ட்கட் எல்லாமே அங்கங்கே அந்தந்த இடத்துல சொல்லிடுறேன் இது இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் இது தான் ஓகேங்களா பார்க்கலாமா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் பாருங்களா அமிலங்கள் எ சொல்றேன் இந்த ஷார்ட் அமிலம் அப்படின்னாவே ஆசிடு ஆசிட் வந்து கையில் பட்ட கை அரிச்சிடும் சொன்னேன் கையை அரிச்சிடும் அப்படின்னாவே அமிலம் பற்றிய கொள்கை வெளியே தவிர கையை அரிச்சிடும் அப்படின்னா அர்கினியாஸ் கை வந்து ஆசிட் வந்து கையில் பட்ட கை அரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அரி அரிச்சிடும் அப்படின்னா அர்கினியாஸ் அப்படிங்கிற அவர் தான் இந்த அமிலம் பற்றிய கொள்கை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னார் சரிங்களா அமிலம் தான் வந்து நீர்காறுசல் இருக்கப்ப சில ஹைட்ரஜன் ப்ரஸ் அல்லது ஹச்சு த்ரீ ஓ தரும் வேதிப்பொருள் சொல்றாங்க அமிலம் எப்பவுமே சரி இந்த ஹைட்ராக்சைடு அப்படி சொல்லுவாங்க ஹைட்ராக்சைடு இந்த ஐனியும் ப்ளஸ் அச்சி த்ரீ ஓ ப்ளஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் அமிலம் தரும் சரிங்களா இது ரெண்டு மட்டும் தான் தரும் வேறு எதுவுமே தராது இந்த ஐனிகள்னாவே ரெண்டு ஐனிகள் சரிங்களா இது நம்ம பின்னாடி வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஷார்ட்கட்டு இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க ப்ளஸ் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட ஒரு ஏரியா இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின் இது இப்போ ஆரஞ்சு அப்படின்ட்டுருக்கு ஆரஞ்சு அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை இதெல்லாம் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன வந்து அமிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிட்ரிக் அமிலம் என்ன அமிலம் ஆமாம் எலுமிச்சை ஆரஞ்சு சரி இப்போ நம்ம எப்படி நான் வச்சுன்னா ஆரஞ்சு பழமும் எலுமிச்சை பழம் சேமாக இருக்கும் அந்த சின்ன வயசு அந்த சின்ன அந்த கனியை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் ரொம்ப சேமாக இருக்கும் அந்த ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு மரத்தில் எலுமிச்சை மரத்தில் சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு அழகா ஆரஞ்சு மரத்துலேயும் ஆரஞ்சு பழ மரத்துலேயும் இல்லை எலுமிச்சை மரத்துலேயும் சிட்டுக்குருவி குரு அப்படி நான் வச்சுங்க ஆரஞ்சு எலுமிச்சை ஆரஞ்சு எலுமிச்சை சரிங்களா அங்கே இருக்குது பாருங்கள் சிட்டுக்குருவி குருவி சிட்ரிக் அமிலம் சரிங்களா இல்லை இப்போலாம் சிட்டுக்குருவாக காணும் அந்த மரத்தில் அப்படின்னு ஆச்சுங்க சரிங்களா அப்புறம் தயிர் இப்போ தயிர் தயிர் நம்ம வீட்டில் போகிறதுக்கு புறமரம் வந்து புறமுறை அப்படி சொல்லுவாங்க அது வாங்க போவோம் பக்கத்து வீட்டில் வாங்க போகிறப்ப சரியா வீடு லாக் வீடு லாக் பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் டிக் டிக் சொல்லி நம்ம கதவை தத்தி கதவை தட்டி என்ன சொல்லுவாங்க புற மரம் வந்து வாங்கிட்டு போவாங்க சரிங்களா அப்படின்னு ஆச்சுலாம் லாக்டிக் எம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் பால் தான் லாக்டிக் எம்லாம் அதை வச்சு சொாட் கட் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி காளி சாலி தக்காளி சாலி சரிங்களா அப்போ எப்படின்னு அவ்வச்சலாம் ஈஸியாக நான் வச்சிடலாங்களா புரிதுங்களா காளி சாலி அப்படி ரைமிங்காக படிச்சு இது ஈஸியாக முடிச்சிருங்க அதுக்கப்புறம் எங்கே சொல்கிறேங்க அசின் வீட்டில் சரிங்களா அசின்னு எப்பவுமே காரில் தான் வருவாத வினிக்கார் அப்படின்னு நான் வச்சுருக்கணும் அசினாக ஒரு ஹீரோயின்லாம் பெரிய பெரிய காரில் தான் வருவாங்க அசினு அப்போ காரில் வருவாங்க அப்படின்னா அசின் வீட்டில் எப்போயுமே ஊருகா இருக்குன்னு சொன்னால் வினிகர் வந்து ஊர்கா வந்து பதப்படுத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சரிங்களா மாளிகைக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கேங்க சரிங்களா இவிலாம் பெரிய பெரிய மாலில் ஆப்பிள்லாம் வந்து விற்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாலிக்கு ஆப்பிள் பிடிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு புளிப்பு சுவோடு இது எதுன்னு சொதுன்னு கேட்டிங்கன்னா திராட்சை சரிங்களா திராட்சை அந்த புளி அதில் என்ன இருக்குது அப்படி போட்டிங்கன்னா இந்த இடத்துல திராட்சைன்னு கூட போட்டுங்க திராட்சை அதுமாதிரி இந்த இடத்துல எலுமிச்சின்னு போட்டுங்க சரிங்களா ஆரஞ்சுலேயும் எலுமிச்சிலையும் என்ன இருக்குது சிட்ரிக்கு புலிலையும் திராட்சையிலையும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தார் டாரிக் நான் எப்படி ஷார்ட் கட்டினா வச்சுன்னா இந்த திராட்சை அப்படின்னா இது திராட்சைன்னு இருக்கா திராட்சைக்கு டா வருதா திராட்சை டா வருதா அந்த டா வந்தாவே டார்டாரிக் அப்படின்னு ஆச்சுங்க திராட்சைக்கு இட்டு வருது சரிங்களா அப்போ திராட்சை அப்படின்னு ஆச்சுக்கோம் எப்படின்னா இந்த திராட்சை வந்து புளிக்கு புளிக்கும் அந்த சின்ன காயப்படுகிறப்போ திராட்சை புளிக்கும் அந்த திராட்சையில் டா வரும் சில இட்டுன்னு வரும் திராட்சைக்கு டா ஃபார் டாட் டாரிக் அப்படின்னு ஆவச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வயிற்றில் வந்து எப்பவுமே நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் வயிற்றில் வந்து பசியை வந்து தூண்டுற ஒரு ஹார்மோன் எதுன்னு கேட்டால் ஹைட்ரோகுளாரிக் அமிலம் அது ஹச்சிசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் வந்து ஒரு சுரக்கம் அந்த அமிலம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்ம பசி வந்து நம்ம பசி உணர்வு ஏற்படுகிறது இது வந்து சுரங்கப்படுறதுனால இது வந்து வயிற்றில் வந்து அதிகமாக வந்து சுரந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டினா வயிற்றுப்புண் ஏற்படும் என்னப்படும் வயிற்றுப்புண் ஏற்படும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த காப்பர் அல்லது பித்தளை பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த பித்தளை பாத்திரம் காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தில் வந்து என்ன வந்து தொத் அந்த பூசப்படுது ஈயம் வந்து என்ன பூசப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளியம் அப்படிங்கிற ஒரு ஈயம் பூசப்படுது இதை பூசப்பட்ட இதை பூசப்பட்டால் மட்டும்தான் நம்ம உணவு அந்த பாத்திரத்துலேருந்து போடுறப்ப அந்த உணவு வந்து வந்து இந்த வெள்ளி பூசப்படாமல் இருக்கிறப்ப அந்த உணவு நஞ்சாகி விடுதான் அந்த வெள்ளியும் பூசப்படுறப்ப அந்த செயல்பாட்டிலேருந்து தனித்து பிரித்து பிரிக்கப்படுகிறது உணவு தனியாக அந்த பாத்திரம் தனியாக பிரிக்கப்படுகிறது அந்த வெள்ளி பூசப்படுறதுனால உணவு வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தில் என்ன வந்து பூசுகிறாங்க வெள்ளி பூசுறாங்க புரியுதுங்களா அப்போ பித்தளை பாத்திரத்தை காப்பாற்றணும்னா என்ன பூசணும் காப்பு அந்த பாத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு வெள்ளி பூசணும் அப்படி மாதிரி தான் காப்பர் அல்லது பித்தளை என்ன பூசணும் வெள்ளியும் பூசுவாங்க பார்க்குறதே தெரியும் அந்த வெள்ள கலர் இருக்கும் எல்லா பாத்திரமும் எப்படி இருக்குது என்ன கலர் இருக்குது வெள்ளக்கலர் தான் இருக்குது அப்போ வெள்ள கலர் இருந்தால் என்ன பூசுறாங்க வெள்ளியும் பூசுகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் சாப்பிட்டு அதில் உணவு இருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்காக அது பண்ணுறாங்க புரியுங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் எக்னேஷ் சொன்னேன் அசி அசினி வீட்டில் என்றைக்குமே ஊர்கா வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அசினி வீட்டில் அசிட்டிக்கு வீட்டில்னா வினிகரு எப்போமே ஊர்கா இருக்கும் எப்போமே காரில் தான் வருவோம் அப்படின்னா சொன்னேன் அந்த ஊர்காயில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அசிடிக் அமிலம் அதாவது வினிகர் வந்து அல்லது அசிடிக் அமிலம் அந்த அசினி என்பது ஒரு பெண்ணுன்னு சொன்னேன் பெண்ணுனால் பென்சாயி அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் போக முடியன ஊர்காயில் வினிகர் அல்லது பென்சாயிக்கு அமிலம் சரிங்களா வினிகர்னா அசிடிக் அமிலம் இன்னொரு பேர் இருக்குது அதான் வந்து என்ன சொல்லுவாங்க வினிகர் அல்லது பென்சாய் அமிலம் சரிங்களா நான் என்ன சொன்னேன் அசினி என்பது ஒரு பெண் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் கார்பனேட்டு சரிங்களா இது வந்து சோடியம் கார்பனேட் எப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க சோடியம் கார்பனேட் அப்படின்னா என்ன அப்படி கேட்டீங்கன்னா சலவே சோடா எனவும் அழைக்கப்படுகிறது சலவே சோடா சரிங்களா இது எப்படி ஷார்ட்கட் நாம் போச்சுலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ இந்த சலவே சோடா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கான்சென்டாக வரும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜோடியாக வந்து காரில் வந்து வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சலவை அப்படிங்கிறது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படி கேட்டால் சால்வை வந்து போத்துங்க அப்படின்னு வச்சுங்க ஜோடியா வந்து காரில் வரப்போ அவங்களுக்கு என்ன சால்வை போட்டு வரவேற்கணும் அப்படின்னு வச்சுங்க அதுமாதிரி சோடியம் பை கார்பனேட்டு பையனு ஒரு வார்த்தை வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க சமையல் சோடா பை கார்பனேட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க சமையல் சோடா அல்லது பேக்கிங் சோடா சில நம்ம என்ன சொல்லுவோம் சமையலுக்கு பையில் நம்ம காய்கறி வாங்கிட்டு வருவோம் சமையலுக்கு ஒரு தான் காய் காய்கறி வாங்கிட்டு வருவோம் அதேமாரி பேக்கிங்னா பேக்கிங் எதில் பண்ணுவாங்க பையில தான் பேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சார்க்கு நான் வச்சுடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு அது என்ன சொல்கிறாங்க காஸ்டிக் சோடா சரிங்களா ஹைட்ராக்சைடுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வரும் நம்ம அந்த சோடியோ நான் வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம ஜோடியாக ஒருத்தவங்க வந்து லவர்ஸ் வந்து வெளியே போகிறப்ப என்ன வச்சுக்கணும் கையில் கையில் காசு வச்சிருக்கணும் பாய்ஸ் கண்டிப்பாக கையில் காசு வச்சுருக்கணும்னு ஆப்சிங்க சோடியம் அப்படின்னாவே காஸ்டிக் சோடா அதே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னா பாருங்கள் இது சோடியம் ஹைட்ராக்சைடு இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா வரும் காஸ்டிக் பொட்டாக்ஸ் அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னாவே அந்த பொட்டாசியனுங்கிற வார்த்தையை ஆடு ஆடாகி வந்துடும் சரிங்களா ஈஸியாக நான் வச்சுலாம் சரிங்களா அப்போ சோடியா வந்து காரில் வரப்போ சால்வை போடு சலவை சோடா அதேமாதிரி வந்து உணவு என்னது பையில் வந்து சமையலுக்கு வந்து ஜாமு வாங்கிட்டு வரும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் காய்கறி வாங்கிட்டு வரும் அது எக்னா சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சோடியா போகிறப்ப என்ன பண்ணணும் ஹைட்ராக்சைடு சில ஹை லெவலில் வந்து நம்ம காட்டிக்கணும் அப்படி கையில் என்ன வச்சுக்கணும் காசு வச்சுருக்கணும் அது காஸ்டிக் பொட்டாஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாஷ் சரிங்களா இந்த சார்க்கெட் அப்படின்னு நான் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றத்துக்கு வேதியியல் பேர் கொடுத்துருக்காங்க என்னன்னா மெக்னீசம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லா இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் தெரியும் இது சார்க்கெட் நான் வச்சுன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சன்னா மக்னீசியம் பால்மம் சரிங்களா ஹைட்ராக்சன்னாவே ஓகேச்சு தொகுதி வந்தாவே ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா மாதிரி சோடியம் ஹைட்ராக்ஸுன்னா சலவை சோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சலவை சோப்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படி சொல்கிறாங்க இது எப்படி நான் வச்சலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஜோடி அப்படின்னாவே சோப்புன்னு கூட நான் வச்சலாம் சரிங்களா ஒரு ஜோடி சோப்பு தாங்க அப்படி கூட நான் வச்சலாம் நெக்ஸ்ட்டு வந்து அமோனியோ ஹைட்ராக்சைடு இது எப்படி நான் வச்சுலாம் அமோனியோன்னா அம்மா நான் வச்சுக்கணும் சரிங்களா அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து ஜன்னல்லாம் சுத்தப்படுத்துவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம காலில் வந்து சுண்ணாம்பு படாமல் சரிங்களா கால்சியம் வந்தாவே காலில் வந்து சுண்ணாம்பு படாம பார்த்துக்கணும் கால் வந்து ஓட்டை போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சுண்ணாம்பு அதெல்லாம் படக்கூடாது கூடாது பார்த்துக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா இது வந்து சோப்புனா சோ சோடி சோப்புன்னு சொல்லியிருக்கேன் இது வெறும் சோப்பு அப்படின்னா ஒரு ஜோடி சோப்பு வந்து செலவு பண்ணுறோம் அது வேறு ஒரு பொட்டாசிய ஹைட்ரேஷனா வச்சுங்களா சோப்பு வந்து போட்டால் தான் வந்து சட்டில் வந்து அழுக்கு போகும் அப்படிமாதிரி சொல்கிற மாதிரி சோப்பு போட்டால் தான் பொட்டாசி அழு இந்த சட்டில் அழுக்கு போகும் மாதிரி பொட்டாஸ் ஹைட்ரேஷனாக அந்த சோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது சோப்புக்கு கேவகாச்சு இதுமாரி கால்சியம் டேட்ரேஷனா பார்த்துங்க இது எல்லாமே அந்த வாய்ப்பாடு வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து நான் இப்போ கூட்டில் கேட்குறப்ப நீங்கள் பார்க்காம எல்லாமே சொல்ல முடியும் சரிங்களா அமிலங்கள் காரங்கள் அதோடைய வேறு டிஃபரன்ஷேட் பாருங்கள் வேறு வேறுபாடு பாருங்க அமிலனாவே ஹை லெவல் வச்சு பார்க்கணும் ஹைட்ராக்சி தொகுதி இருக்கணும் காரனாவே நம்ம எப்படி வந்து சத்தம் போடுவோம் காரம் சாப்பிட்டா ஓ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவோம் எரியுது அப்படி சொல்லுவோம் அது மாதிரி ஓ மைனஸ் சரிங்களா காரம் சாப்பிட்டா மைனஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு அம்மா வந்து எக்ன அமிலம்னா அமிலம்னாவே புளிப்புச்சுடுவே அம்மா வந்து புளி வந்து சூப்பராக வைப்பாங்க புளிப்பு சுடி காரம் வந்து என்னது காரம்னாவே கசப்பு அந்த காக்கா வட்டம் போட்டுங்க காரம் கசப்பு சுகையுடையவை நெக்ஸ்ட்டு அமிலங்கள் வந்து திடநிலையில் இருக்கும் பெரும்பாலும் சிலா இது பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து திடநிலை தான் இருக்கும் காரங்கள் இது சில அமிலங்கள் மட்டும் திடநிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை கட்டி நிலையில் சரிங்களா நெக்ஸ்ட்டு நீ இது எங்கன்னா சொல்லிருக்கேன் அம்மாவே நேசின்னு சொல்கிறேன் நேசினா நேனா நீ சீனா சிவப்பு அம்மாவே நேசி அது அமிலங்கள்லாம் அம்மாவே நேசி காரங்கள்லாம் காரம் அதிகமாக போச்சுன்னா சீனி கொட்டுன்னு சொன்னேன் காரம் அதிகமாக போச்சுன்னா சீனி கொட்டுனா சி நீ சீனி சீனி கொட்டுனா செவப்பு லெட்மஸ் தலை நீல நிறமாக மாற்றும் அம்மானா நீல லெட்மஸ் தலை சிவப்பு நிறமாக மாற்றும் சரிங்களா அம்மாவே நேசி அப்படின்னா இந்த நீங்கிறது நேசின்னு போட்டுங்க இந்த நீக்கு பதிலாக நே போட்டுங்க நேசி அப்படின்னு நான் ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் இசையாக எப்பவுமே நீங்கள் மறக்க மாட்டீங்களா அதுக்காக சரிங்களா அம்மாவை நேசிக்காது யாருமே கிடையாது அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த நடுநிலை ஆக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உப்பு தயாரிக்கிறது பேர் தான் ஆக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அமிலமும் காரமும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் உப்பு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் அதான் வந்து நடுநிலை ஆக்கல்னு சொல்லுவாங்க சரிங்களா இது நல்லா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதில் வந்து இப்போ வந்து தேனி நமக்கு கொட்டுறப்ப நமக்கு வந்து தேனி எறும்புலாம் இல்லையா எறும்பு கடிகிறப்ப தேனி கொட்டுறப்போ என்ன அமிலம் வந்து சு அதில் வந்து இருக்கும் அப்படின்னா ஃபார்மிக் அமிலம் ஷார்ட்கட்டு தேனி எறும்பு எல்லாமே ஒரு ஃபார்மில் நடந்து போகும் அப்படின்னு ஆச்சு எறும்பு எப்படி வரிசையில் நடந்து போகும் அது ஃபாமே நடந்து போகும் வரிசையாக ஃபார்மா அதுமாரி ஃபார்மிக் அமிலம் வந்து அது வந்து நம்ம கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்மிக் அமிலம் நெக்ஸ்ட் குழுவை கொட்டுதல் அப்படிங்கிறது அந்த குழவு கொட்டுறப்ப நமக்கு கையில் வந்து என்ன ஒரு காரப்பொருள் இருக்கும் அப்படின்னா அல்கலி குலவி அல்கலி அப்படிமாரி சரிங்களா இந்த குலவி வந்து அல்கலி அப்படிங்கிற காரப்பொருளை நம்ம உடம்புல செலுத்துதுங்கிறாங்க அது வந்து வினைகரை வச்சு சரிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழவி அல்கலி குல களி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா என்னுடைய குளமே களி சாப்பிடும் அப்படி மாதிரி களி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குளவி அல்களி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அதுமாரி பறிச்சிதவு இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வந்து நிறங்காட்டி நிறங்காட்டி எதுக்கு பயன்படுது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா காரத்தன்மூடைய தான் அமிலத்தன்மூடையதா ஜஸ்ட்டு சரிங்களா அது கண்டுபிடிக்காதான் இது நிறங்காட்டி கயன்படுத்துகிறாங்க அதில் இயற்கை நிறங்காட்டிங்கிறது மஞ்சள் நிறங்காட்டி இதெல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு செம்பருத்து நிறங்காட்டி லெட்மஸ் நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா அதுமாரி செயற்கை நிறங்காட்டி பீட்ரூட்னு ஒன்று கொடுத்துருவாங்க செயற்கை நிறங்காட்டி பாருங்கள் ரெண்டே ரெண்டு தான் பீனாப்திலின் மெத்தில் ஆரஞ்சு பீனாப்திலின் மெத்தில் ஆரஞ்சு இதுக்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்கும் அந்த டேபிள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் சரிங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நிறங்காட்டிக்கு ஒரு டேபிள் அந்த டேபிள் ஷார்ட் கட் பார்த்துட்டா போதும் சரிங்களா ஓகே ம் இங்கே இருக்க பாருங்கள் இந்த டேபிள் தான் லாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க எக்னேஷ் சொல்கிறீங்க அமிலமனைவா என்ன சொன்னேன் அம்ம அமிலமனவே நிறம் காட்டி பாருங்கள் அம்மாவே நேசின்னு சொன்னேன் நேசினா நே சி அந்த நேவ நீ மாற்றிக்க சொன்னேன் அதுமாதிரி இல்லை இது வந்து நிறமாற்றம் எதுவுமே கிடையாது காரத்தில் சரிங்களா அதேமாதிரி வந்து காரக்கரிசில் என்ன சொல்லிருக்கேன் காரம் வந்து போட்ட அதிகமாகிடுச்சுன்னா சீ நீ போட்டுங்க சொன்னேன் சீ நீ இதில் நிறமாற்றம் கிடையாது இது டேஸு சரிங்களா ஓகே அதேமாதிரி பீனாப்தல்னு பாருங்கள் பீனாப்தில் அப்படின்னா எப்படின்னா பேனான் நான் வச்சுங்க சரிங்களா அம்மாவுக்கு பீனாப்தினா பேனான் நான் வச்சுக்கோங்க அம்மாவுக்கு பேனை வந்து பிடிச்சி எழுது தெரியாது எழுது தெரியாதுன்னா நிறம் மற்றதுன்னு அர்த்தம் மற்றது எழுத தெரியாது பேனை பிடிச்சி எழுதி தெரியாது படிக்காதுன்னு நான் வச்சுங்க அதுமாதிரி அம்மாவுக்கு வந்து அதேமாரி வந்து காரம் காரம்னாவே எப்படி சொல்கிறோம் இளஞ்சிவப்பு அப்படி சொல்கிறாங்க காரம்னாவே பேனை பேனாவில் சிவப்பு பேனா இருக்குது அதுமாரி பேனா வந்து இளஞ்சி உப்பு பேனா அப்படின்னு கூட நான் வச்சுங்க பேனா அப்படின்னா என்ன பேனா ஒரு ஒரு கிலோ காரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு பேனாவில் எழுதுற அப்படின்னு நான் செவ்வ இளஞ்ச உப்பு பேனாவில் பேனாவில் ஒரு கிலோ காரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறீங்க ஒரு பில் எழுதுறீங்க அப்படின்னு நான் வச்சுலாம் நெக்ஸ்ட்டு மெத்தில ஆரஞ்சு மெத்தில அரைஞ்சுனா நெத்தின்னு வச்சுங்க அம்மாவோட நெத்தியில் சிவப்பு இருக்கும் ஆமாம் அந்த முடி உச்சியில் நம்ம போடுவாங்களே சிவப்பு வைப்பாங்களே அம்மாவோட நெத்தியில் என்ன இருக்கும் மெத்திங்கிறது நெத்தின்னு போடுங்க அம்மாவோட நெத்தியில் என்ன இருக்கும் சிவப்பு இருக்கும் மெத்தியில் அரைஞ்சி என்ன கலராக இருக்கும் செவப்புலாம் இருக்கும் ஆனால் காரக்கரசில் மெத்தில அரைஞ்சி என்ன கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அப்போ நான் வச்சுன்னா இது மெத்தையில் சில கார மஞ்சள் காய வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க மெத்தையில் கார மஞ்சள் காய வச்சுருக்காங்க அதை கார மஞ்சள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இப்போ புக் பேக் புக் பேக் மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கு இந்த நினைவில் கொள்கை வந்து நல்லா கொஞ்சம் படிச்சிங்க சொல்லடைவு நிலை நினைவை கொள்கை சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நீரில் கரையும் காரங்கள் நீ நீரில் கரையும் காரங்கள் தான் என்ன சொல்கிறாங்க கல்களி அல்கலிகள் சொல்கிறாங்க கலிகள்னாவே காரங்கள் சரிங்களா ஜஸ்ட் அது பாருங்கள் புக் பேக் பார்க்கலாம் அமிலம்னாவே அம்மாவுக்கு என்ன குழம்பு ஸ்பெஷலாக வைப்பாங்க புளி குழம்பு நல்லா ஸ்பெஷலாக வைப்பாங்க அமிலங்களை அம்மா புளி குழம்புன்னு சொல்கிறேன் ஷார்ட்கட் என்ன பாருங்கள் இப்போ பார்க்காம சொல்கிறான் நீர் கரிசியில் மின்சாரத்தை கடத்துவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க நீர் கரிசியில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம் இரண்டுமே வரும் ரெண்டுமே வந்து மின்சாரத்தை கடத்தும் சரிங்களா அதுமாதிரி வந்து இப்போ அம்மான்னு சொல்லியிருக்கேன் அமில கடைசன்னா அம்மா சொன்னால் அம்மா வந்து எப்படி நேசிக்கின்னு சொன்னான் நேசினால் நே நீ வந்துருச்சு சி வேணா என்ன வரும் சோப்பு நிட்டு மெஸ்ஸ்தால் அம்மாவே நேசி சாட் கட்டு வந்துடுச்சுங்களா காரத்தை நீரில் கரைக்கும் போது எந்த அணிகளே தெரியுது காரம் இப்போ காரம் சாப்பிட்டா எப்படி கத்துவா ஓ அப்படி சொல்லி கத்துவா அப்போ ஓ ஹெச் மைனஸ் சாட் கட்டு முடிஞ்சுங்களா சோடியோ ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் சோடிய ஹைட்ராக்சைட் டேஸ்னால் என்ன சாப்பிட கேட்டா ஒரு காரம் என்ன இருக்குன்னு சொல்லிருக்கேன் சோடியா சரிங்களா சோடிய ஹைட்ராக்சைடு என்பது ஒரு காரம் ஓகேங்களா ஹைட்ராக்சைடு தொகுதி ஓகச்சி தொகுதி வந்தாவே பார்த்துங்க அது வந்து காரம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவப்பு எறும்பு சில எறும்பு எப்படி ஃபார்மில் ஒரு ஃபார்ம் நடந்த போதுன்னு சொன்னால் அமிலம் சில தேனி சிவப்பு எறும்புலாம் சரிங்களா அது வந்து நம்மளோட கடிக்கிறப்ப ஃபார்மிக் அமிலம் தான் சுரக்கப்படுது அது வெளியிடப்படும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது மெக்னீசிய ஹைட்ரஸ்னால் அமிலத்தன்மை குணப்படுத்த பயன்படுகிறது அமிலத்தன்மை சரிங்களா அம்மா வந்து மெக்கானிக் வந்து படிக்க சொன்னாங்க அம்மா வந்து மெக்கானிக் படிக்க சொன்னாங்க மெக்னீசியம் அப்படின்னு வச்சுக்கோங்க அமிலத்தன்மை நெக்ஸ்ட் அமிலமும் காரமும் சேர்ந்து டேஷ் உருவாகிறது நான் சொல்கிறேன் அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பு நீர் தான் உருவாகும் ஒரு சொல்லி கொடுத்தேன் சில அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பு ப்ளஸ் நீர் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பல் து துளக்குவதற்கு பர்பஸை பயன்படுத்திடுவோம் ஏனில் அது என்ன இருக்குது அப்படின்னா நம்ம டூத் பேஸ்ட் வந்து பயன்படுத்துகிறோம் பல் வளர்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது என்ன அமிலத்தன்மையாக காரத்தன்மைனா காரத்தன்மை லைட்டாக காரணமே இருக்கும் அப்படின்னு ஆச்சுங்க ஆமாம் அந்த பல் வளர்கிறப்போ கூட எப்படி இருக்கும் லைட்டாக வந்து வாயிலாம் எரிவு இல்லைங்களா அந்த பேஸ்ட்டில் அப்படி தான் இருக்கும் காரத்தன்மை வாய்ந்தது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பத்தாவது கொஸ்டின்னு மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரை மஞ்சள் நிறத்துலேருந்து டேஷ் நிறமாக மாறும்னு சொல்கிறாங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூள்னாவே இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாவே மஞ்சளும் ஒன்று இருந்தாவே சவப்பு ஒன்று இருக்கும் மஞ்சள்னு ஒன்று இருந்தாவே சவப்புன்னு ஒன்று இருக்கும் அதுமாரி நான் வச்சுக்கணும் சரிங்களா மஞ்சளும் சவப்பும் என்ன பயன்படுத்துவாங்க காரக்கரைசல்லாம் பயன்படுத்துகிறாங்க காரக்கரைசலில் சரிங்களா இல்லை மஞ்சள் கரைச்சி வைப்பாங்க இல்லை சவப்பு கரைச்சி வைப்பாங்க அதை காரக்கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆழத்து எடுக்கிறது என்ன பண்ணுவாங்க மஞ்சளை கரைப்பாங்க இல்லை செவப்பு கரைப்பாங்க கரைச்சா அது பேர் ஆலத்தி அப்படி சொல்லுவாங்க இல்லையா கரைசல் கரைக்கிறதுனா காரக்கரைசல்னு கூட நான் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பென்சாயி அமிலம் பென்சாய் அமிலம் அப்படின்னா எக்ன சொல்கிறேன் இந்த ஊறுகாயில் பயன்படுத்துறது அசிட்டி கமிலம் அப்படி சொல்லுவாங்க வினிகர் வினிகர்னு சொல்லுவாங்க பென்சாய் அமிலம் உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது தான் என்ன பயன்படுத்துகிறாங்க உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது பென்சாய் அமிலம் அதை சொன்ன அசிங்கிறது ஒரு பெண்ணு அந்த பெண் எப்பவுமே ஊருகா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு புளிப்புச் சுவை என்பது எந்த லத்தின் முறையில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அசிட்டஸ் அசிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு காரங்கள் நெக்ஸ்ட்டு மூணாவது கொஷ்னே காரங்கள்னாவே கசப்பு துறவையும் சொன்னேன் அந்த காஃபார் கசப்புன்னு சொல்லி வச்சுங்க கால்சியம் ஆக்சைடு வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டால் கால்சியம் ஆக்சைடு சிஏஓ சரிங்களா குளவி கொடிக்கில் என்ன காரம் உள்ளது என்ன அம் என்ன அமிலம் உள்ளதுன்னு கேட்குறாங்க அது வந்து அது வந்து குலவி கொடுக்கல இது அம்பிலம் கிடையாது இது ஒரு காரம் இந்த இடத்துல அடிச்சுட்டு காரம்னு போட்டுங்க அல்கலின்னு சொன்னேன் குழவி கொட்டினா குலவி அல்கலி அப்படிங்கிற ஒரு காரம் வந்து அது வந்து நம் நம்ம உடலில் செலுத்தப்படுதுன்னு சொன்னேன் குலவி களி நம்ம குழமையே களி சாப்பிடுதுன்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு தான் களி சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க குழமே நெக்ஸ்ட்டு உணவு தயாரிக்க பயன்படுவது மஞ்சளாக டேஸ் பயன்படுகிறது அப்படி கேட்டால் மஞ்சளானது நிறங்காட்டியாக பயன்படுகிறது எப்பவுமே சொல்கிறது இந்த மஞ்சள் அப்படின்னாவே அது என்னன்னு சொல்லுவாங்க நிறங்காட்டின்னு தான் சொல்லுவேன் உணவு தயாரிக்க என்ன போடுவாங்க இப்போ மஞ்சள் கலரில் ஒரு 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 பவுடர்லாம் கொட்டினா அது வந்து உணவு கலராக மாறும் அப்படிமாரி நிறங்காட்டியாக பயன்படுது நிறங்காட்டின்னு போட்டுங்க ஆறுக்கு ஏழு செம்பருத்தி பூ அப்படின்னா அமிலக்கரசரில் எந்த நிறத்தை தருகிறதுனா செம்பருத்தி பூனாவே நம்ம மேக்ஸிமம் நமக்கு நம்ம எந்த கலரில் பார்த்துருப்போம் சிவப்பு கலர் தான் நம்ம செம்பருத்தி பூ வீட்டில் பூக்குது அதேமாரி இளஞ்சிவப்பு உப்பு நிறத்தை தருகிறது இளஞ்சிவப்பு உப்பு அம்மா அது அமிலக்கரசுன்னா அம்மா வந்து செம்பருத்தி இளஞ்சிவப்பு உப்பு செம்பருத்தி தலையில் வச்சிருக்கா அப்படின்னு வச்சோம்னா அம்மா அதெலாம் நமக்கு பறித்து வச்சு அம்மா தலையில் வச்சு விட்றாங்க அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் ச பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை இது வந்து சரியாக தவறு அப்படின்னு கேட்டால் இது தவறு சரி நீரில் கரையும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அமிலங்கள் கசப்பு துவை கசப்பு கிடையாது அம்மா அம்மா வந்து புளி குடும்பம் நல்லா வைப்பா அது கசப்புங்கிறது இதுவும் தவறு ரெண்டுங்கிறது தவறு மூணு உலர்ந்த நிலையில் காரங்களை தொடும்போது வளவளப்புடன் தன்மையை காரணப்படுகிறது சரி இந்த வளவளப்பு தன்மை அப்படி வராது மூணு தவறு சரிங்களா நெக்ஸ்ட்டு அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை அமிலம்னாவே என்னவே அரிக்கிற தன்மை கொண்டதான் இது சரி நாலு வந்து சரி அஞ்சு அனைத்து காரங்களும் அல்களிகள் ஆகும் அனைத்து காரங்கள்லாம் கிடையாது சரிங்களா அனைத்து காரங்களும் அல்கலிகள் கிடையாது நீரில் கரையும் தான் என்ன சொல்லுவாங்க அல்கலிகள்னு சொல்லுவாங்க நீரில் கரையை முடிந்தது அலிகளிகள் அனைத்து காரங்களும் அலிகள் கிடையாது இது தவறு நான் எங்கன்னு சொல்கிறேன் நீரில் கரையும் தான் அல்களிகள் சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு செம்பருத்தி சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க இது சரி அப்போ நாலு சரி ஆறு சரி இது ரெண்டு மட்டும் தான் சரி சில மீது எல்லாமே என்னது தவறு தவறு தான் வருது ஓகே அவ்வளோதான் நம்ம இப்போ ஈஸியாக இதை முடிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொஷின்னு சில அமிலம் என்பது சில அமிலம் எந்த அமிலம் என்பது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த ஃப்ரெஞ்சு சொல் அதுமாதிரி தமிழ் சொல்லு இங்கிலீஷ் சொல்லு எத்தின்னு சொல்லுங்களா அமிலம் என்பது அந்த அசிட்டஸ் அப்படி சொல்லுவாங்க அது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டு சொல்லுங்கள் அந்த நிறங்காட்டி சொல்லுவாங்க நிறங்காட்டி அது அமிலம்ங்கிறது அந்த லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது எந்த நிறத்துலேருந்து எந்த நிறத்தை மாற்றும் அப்படி சொல்லுங்கள் அமிலம் என்பது அந்த லிட்மஸ் தாலை வந்து அது நினைக்கிறப்ப எந்த கலர்லேருந்து எந்த கலராக சேஞ்ச் பண்ணும் அப்படி சொல்லுங்கள் சரிங்களா ஓகே காரம் என்பது எந்த சுவை உடையது காரம் என்பது எந்த சுவை உடையது ஆன்சர் பண்ணுங்கள் காரம் என்பது எந்த சுவை கசப்பா புளிப்பா இனிப்பா சுவர்பா அந்த உப்பு அப்படி மாதிரி ஏதோ ஒரு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு எந்த கலரில் இருக்கும் அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு எந்த நிறத்தில் காணப்படும் சரிங்களா ஓகே நமக்கு பசி உணர்வை தூண்டும் ஒரு அமிலம் எது பசி உணர்வு பசி உணர்வு நமது வயிற்றில் பசி உணர்வை தூண்டும் அமிலம் எது நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நம்ம சோடியம் போனால் கையில் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்ன சாப்பிட்டு சொன்னேன் சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வாறு அழிக்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜன்னலை சுத்தம் செய்ய டேஷ் கரசல்கள் பயன்படுகிறது ஜன்னல்களை சுத்தம் செய்ய டேஷ் கரசல்களை பயன் டேஷ் கரசல் பயன்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தில் டேஷ் முலாம் பூசப்படுகிறது எந்த முலாம் வந்து பூசப்பட்ட அந்த காப்பர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் வந்து உணவு கிடாமல் பாதுகாக்கப்படுகிறது சரிங்களா ஊர்காயில் டேஷ் அமிலம் இருப்பதால் நீண்ட நாட்களுக்கு கிடாமல் இருக்கிறது சரிங்களா பாருங்க புரிய நினைக்கிறேன் ஊர்காயில் எந்த அமிலம் வந்து இருக்கிறதுனால அந்த வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்குது அப்படி சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தக்காளியில் உள்ள அமிலம் எது தக்காளியில் உள்ள அமிலம் எது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டார்டாரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் எந் எந்த உணவுப் பொருளில் காணப்படுகிறது டார்டாரிக் அமிலம் எந்த உணவுப் பொருளில் காணப்படுகிறது அமிலம் பற்றிய கொள்கையை வெளி வெளியிட்டவர் யார் அமிலம் பற்றிய கொள்கையை வெளியிட்டவர் யார் இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மறக்காம வந்து கமெண்டில் வந்து உங்களுடைய ஆன்சர் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்து ஹார்ட் சிம்பல் கொடுக்குறேன் ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ போல சூப்பராக அழகாக சந்திக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பட்டனை சரிங்களா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்ஷன் கொடுத்து வச்சீங்க அப்புறம் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட் கட் வீடியோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மறக்காம வந்து சேரும் சரிங்களா ஓகே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்க நன்றிங்க